நெடிலாக ஒரு அழிப்பை எழுதுவதற்கு பதிலாக இரண்டு அழிப்பை எழுதியுள்ளனர். அந்த இடங்களில் யாவை என்பதை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய சொற்கள் இவை இடம்பெற்ற சொற்களும் அவை இடம்பெற்ற அத்தியாயங்களும் வசனங்களும் தனியாக பெட்டி செய்தியில் இடம்பெற்றுள்ளது என்று போட்டுட்டு பிழையாக எழுதப்பட்டவை சரியாக எழுதப்பட்டவை வசனம் போட்டிருக்காங்க. இதுல இதுதான் நம்ம சொல்ல வர்றோம். ஆக இது பிழையாக எழுதப்பட்ட பட்டியல் இதை சேர்த்திருக்கிறீங்க. எழுத்துல எழுதப்பட்டதுங்கிறது சொன்னா உச்சரிப்புல நீங்க ரசூலா சபீலா என்று படித்தது தவறு. படித்தது நீங்கள் லாலா என்று நீட்டி படிப்பீர்கள் என்றால் குர்ஆன் உள்ளத்திலும் பாதுகாக்கப்படவில்லை, குர்ஆன் உள்ளத்திலும் பாதுகாக்கப்படவில்லை என்ற நிலை வரும். இப்படி இந்த நிலை வர்றதுக்கு முன்னாடி இதற்குரிய சரியான சட்டங்களை நீங்க எடுத்து சொல்லிடணும். அதோட சேர்த்து இன்னொன்னு சொல்லிடுறேன், இந்த வக்ஃபு வசூலுங்கிற சட்டங்கள் எல்லாம் இவங்க இந்த இடத்துல சொல்றதை எல்லாம் விமர்சனம், அதையும் விமர்சனத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நிறுத்தல் குழி என்ற அடிப்படையில அதையும் என்ன செஞ்சிருக்காங்க, இங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வசனத்தையும் நிறுத்தி ஓதுவார்கள் என்பதுக்கு மட்டும்தான் சான்றுகள் உள்ளனவே தவிர இவர்கள் குறிப்பிட்ட இந்த குறியீட்டுக்கும் இவர்கள் குறிப்பிட்டுள்ள இந்த குறியீடுகளுக்கும் அது தொடர்பாக கூறும் சட்டங்களுக்கும் எந்த சான்றும் இல்லை. நல்லா கவனிக்கணும், இவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த வக்ஃபு நிறுத்தல் குறிகள் அப்படிங்கிற தலைப்புல இதை சொல்றாங்க. இவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த குறிக்கு இதுக்கெல்லாம் இது தொடர்பான கூறும் சட்டங்களுக்கும் எந்த சான்றுகளும் இல்லை. ஒருவர் தமக்கு விருப்பப்படி எந்த இடத்திலும் நிறுத்தி வாசிக்கலாம், ஒருவர் தமக்கு விருப்பப்படி எந்த இடத்திலும் நிறுத்தி வாசிக்கலாம். அந்த சட்டமே இல்ல, நீங்க எழுதுனது, நான் சொல்றது இல்ல, நீங்க எழுதுனது. வக்ஃபுடைய சட்டமே இல்லன்னு எழுதி வச்சுக்கிட்டு இது வந்து வக்ஃபு வசூலுடைய ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப வக்ஃபு வசூலுடைய சட்டம் இருக்குன்னு நீங்க ஏத்துக்கிறீங்க, அல்லது நான் இதுல முன்னாடி எழுதுனது தவறுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யுங்க, ஒத்துக்கிறீங்க. ஆக குர்ஆன்ல குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அதல்லூன சபீலா என்பதை தவறாக எழுதி தவறாகத்தான் படிக்கிறீர்கள், உள்ளத்தால் பாதுகாக்கப்படும் என்ற உங்களுடைய கூற்றுக்கு முரண்பாடாக இருக்கிறது. அந்த முரண்பாட்டை தயவு செய்து களையணும். அன்புள்ள சகோதரர்களே, இவர் எதையுமே புரிந்து கொண்டு நம்ம எழுதின புரிந்து கொண்டு வாசிச்சதாவே தெரியல. வக்ஃபுல என்ன நான் குர்ஆன்ல எழுதியிருக்கிறேன்னு கேட்டா இது லாம போட்டு லாசிமு லாம நான் போட்டு விடப்படக்கூடாது வக்ஃபு ஜிப்ரீல் என்று வக்ஃபு குறிகள் நான் என்ன எழுதியிருக்கேன், இந்த குறிகள் வந்து தவறுங்கிறேன் தவிர வக்ஃபை இல்லைன்னு எழுதியிருக்கேன். நிறுத்து விரும்பிய இடத்தில் நிறுத்தலாம்டா வக்ஃபு செய்யலாம் தான் அர்த்தம், நிறுத்தி விரும்பிய இடத்தில் நிறுத்தாம இருக்கலாம்டா வக்ஃபு சேர்க்கலாம் தான் அர்த்தம். அதை சேர்க்க நிறுத்துறதுனா மறுக்கவே இல்லை. இவங்க ஒரு அடையாள குறி போட்டு இருக்கிறாங்கல்ல, நீங்க போட்டு கண்டிப்பா நிறுத்த வேண்டும், லாமளிப்பை கூட நிறுத்தக்கூடாது, வக்ஃபு ஜிப்ரீல் இந்த இடத்துல நிப்பாட்டினார் போட்டு வச்சுக்கிறாங்க. நிறுத்தல் குறிகள் தான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் தவிர நிறுத்தவே கூடாதுன்னு என்ன அர்த்தமாயிரு. அழிப்புலாம் அமைப்பு தாளிகளுக்கு செத்துருவான், மூணு சுறாவும் ஓதணும். அழிப்புலாம் அமைப்பு தாளிகை மூச்சு விடாம தாளிக்கு முடியுமா, ஒரு மனுஷனுக்கு நிறுத்தன ஆகுமா? அப்ப நிறுத்தலே இல்லைன்னு சொன்னதா புரிஞ்சுக்கிறாரு. என்னத்தனால இந்த குழப்பம் வருதுன்னு கேட்ட நான் அறிந்த வகையில நல்ல எண்ணத்தான் சொல்றாரு, கொஞ்சம் புரியுற கெப்பாசிட்டி கம்மியா இருக்கிறது. நம்ம ஒண்ணு சொன்னோம்டா என்ன செய்யறாரு, என்ன எழுதிருக்காங்க, குறி அந்த வார்த்தைகள்லாம் அர்த்தம் கொடுக்கணும்ல, நிறுத்தல் குறியெல்லாம் சும்மா இவங்களா போட்டுக்கிட்டாங்க. மூளை பெறுதல் இல்லைன்னு சொன்னா நிறுத்தலை இல்லைன்னு எழுதிட்டாருங்கிறாங்க. நிறுத்தலை இல்லைன்னு எழுதிருக்கிறேன், நிறுத்தலுக்கு இந்த குறி போடுறது இல்லைன்னு எழுதிருக்கிறான் வழங்குதா. எங்க வேண்டாலும் நிறுத்தலாம்ன்றதுல வக்ஃபு இருக்குதுல, வக்ஃபுங்கிற நிறுத்தறேன்னா வக்ஃபுனா நிறுத்துவதுங்க. ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் இருக்கு, லில்லாஹ் வரைக்கும் தான் மூச்சு இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம், ரப்பில் ஆலமீன் சொல்லலாம். ரபில் ஆலமின் வரைக்கும் இழுக்குமா இழுத்துக்க, நிறுத்து விரும்ப எடுத்து நிறுத்திருப்போம், லில்லாஹிங்கிற இடத்துல இல்லாக நிறுத்து அல்ஹம்துலில்லாஹி என்று சேர்த்துனா லில்லாஹி ரபில் ஆலமின் போது அல்ஹம்துலில்லாஹ் அளவுக்கு தான் உனக்கு மூச்சு இருக்க முடியும். அவருக்கு வயசான தல்லாத வயசா கிலோ கிலோனா போயிட்டான்னு வைங்க, ஒரு வார்த்தை சொன்ன மூச்சு வாங்கும் அவர் இழுக்க, அவர் என்ன செய்யலாம், அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமின் இப்படி ஓதலாம். இதையானமா இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப என்ன அதை புரிந்து கொண்டு பாதிக்கிற மாதிரி எனக்கு என்ன செய்யல தெரியல. அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா ரெண்டும் சரிங்கிறார்கள். சவுதியில உள்ளது இப்ப பாருங்க, சொல்ல மாட்டாருன்னு யாராச்சும் இப்படி சொல்லுவாங்களே உலகத்துல கேள்விப்பட்டிருக்கலாம், அதாவது நரகத்துக்கு போக மாட்டார்கள் நரகத்துக்கு போவார்கள் ரெண்டும் சரிதான் யாரா சொல்லுவாங்களா உலகத்துல யாரா, முதல்ல தப்புக்கு முதல் அளவுகள் என்ன தெரியுமா, முரண்பாடுதான். அப்ப முரண்பட்ட ரெண்டையும் உட்கார்ந்து இருக்கிறார் உட்கார்ந்து இருக்கவில்லை, இப்ப தௌஃபீக்கு உசுரோட இருக்கிறார் செத்து போய் விட்டார் ரெண்டும் சரியாகுமா, தௌஃபீக்கு தான் உதாரணம் காட்ட வேண்டியிருக்கா, வேற ஆள் காட்ட தப்பா இருந்துக்கிறாங்க இல்ல நாசரோட காட்டிக்கிறோம், அது என்னைய கூட காட்டிக்கிறீங்க நான் செத்து போய் விட்டேன் உசுரா இருக்கு ரெண்டும் சரிதான். நரகத்துக்கு போக மாட்டார்கள் சரிதான் நரகத்துக்கு போவார்கள் சரிதான் லாயிலல்
ஜஹீம் எழுதினாலும் சரிதான், லை இல்லல் ஜஹீம் இப்படி இருந்தா இது குரானோட விளையாடக்கூடிய பதிலா இல்லையா? குரானுடைய அந்த பாதுகாப்பு தன்மை எப்படி, குரானை விட சவுதியை காப்பாற்றுவதுதான் முக்கியமா இருக்கிறது. குரானுக்கு மீது முக்கியத்துவத்தை விட ஆஹா சவுதியை நம்ம எப்படி விமர்சிப்பது, சவுதி விமர்சிச்சா எப்படி நம்ம வந்து வாழ்வது என்கிற ஒரு அடிப்படையினாலதான் இந்த நல்ல கவனிங்க. இதை ஒருத்தர் மறுப்பாரா? தெளிவா காட்டின ஒரு விஷயத்தில் ஆமா தப்புதான். 6616 என்று இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள். குரானுடைய மொத்த வசனம் எவ்வளவுன்னு கேட்டா 6616 என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்களாம், இத்துக்கான அவர் கொண்டு வர்றாரு, சில பேர் 6204 6616 எங்க, 6204 தான் மொத்த குரான் வசனம். இன்னும் சில பேர் சொல்றாங்க 6214 வெறும் நாள் இல்ல, 6214 6214 எல்லாம் கிடையாது, 6219 6219 எல்லாம் கிடையாது, 6225 6225 எல்லாம் கிடையாது, 6306 இவ்வளவு நம்பர் மொத்த குரானில் உள்ளது. அப்ப மூளை பெருதியில போட்டிருந்தா அந்த நம்பர் படி வந்தா இவ்வளவு கருத்து வருமா? வராது. அல்லாஹ்வுடைய ரசூல் சில வசனங்களுக்கு சொன்னார்கள், பாத்தியாவுக்கு சொன்ன மாதிரி மூணுக்கு சொன்னார்கள், 30 சொன்னார்கள், சொன்ன வசனங்களில் 30 கொண்டு வந்துடுறாங்க. அதுல எது எது 30 ரசூலுல்லாஹ் சொல்லல, சூரத்துல் முல்க்குல 30 வசனம் இருக்குன்னு சொன்னார்களே தவிர இது ஒண்ணு இது ரெண்டுங்கிற ரசூலுல்லாஹ் தஃப்ஸீர் பண்ணவில்லை. இப்ப நான் என்ன கேக்குறேன், இந்த கருத்து வேறுபாடு வந்தது என்று இத்துக்கான்ல அவர் சொல்லி ஆதாரத்தோட எடுத்து காட்டுறாரு ஒண்ணு. அது மாத்திரம் இல்லாமங்க அதுல வந்து ஆயாத்துகளை விஷயத்துல மதீனா வாசிகளுக்கும் மக்கா வாசிகளுக்கும் சிரியா ஷாம் வாசிகளுக்கும் பசரா வாசிகளுக்கும் கூபா வாசிகளுக்கும் மத்தியில கருத்து வேறுபாடு உண்டு. மதீனா வாசிகள் எல்லாம் சேர்த்து குரானுடைய வசனம், ஆனா எல்லாரும் குரான்ல எதையும் சேர்க்கறது இல்லை, அதான் குரானு. இப்ப நம்ம எதை குரான்ங்கிறோமோ அதான் குரானு. என்ன விஷயத்துல நாளை புடிச்சு ஒரு ஆள் ஒரு வசனங்கிறாரு, ஒரு ஆள் ஒரு வசனத்தை புடிச்சு ரெண்டு வசனமா வெட்டுறாரு, இப்படி அவர்கள் பிரிக்கும் போது அவங்களா பிரிச்ச காரணத்தினால என்ன வந்திருக்குன்னு கேட்டா டோட்டல்ல இவ்வளவு டிஃபரன்ஸ் வருகிறது. அப்ப மக்காவுக்கு ஒண்ணு, மதீனாவுக்கு ஒண்ணு, சாமுக்கு ஒண்ணு, பசராவுக்கு ஒண்ணு, கூபாவுக்கு ஒண்ணு. மதீனா வாசிகள் வந்து அததானி ஒளி அகலில் மதீனத்தை அததானி, மதீனா வாசிகளுக்கு ரெண்டு நம்பர், அதுவும் ரெண்டு குரூப்பா பிரிஞ்சுக்கிட்டு இவ்வளவுதான் இவ்வளவுதாங்கிறாங்க என்று பல கருத்து வேறுபாடுகள் வருவதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னும் பல வசனங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்வது தெளிவா சொல்வதாக இருந்தால் பக்கராவை எடுத்துக்கொள்ளுங்கள். சூரத்துல் பக்கராவில் மொத்தம் எவ்வளவுன்னு கேட்டா ஒருத்தர் சொல்றாரு அதாவது 285, இன்னொருத்தர் சொல்றாரு 286. வக்கீல் அல் பக்கரத்து மேத்தானி வ சமானூன வ ஹம்சுன் வக்கீல சித்துன் வக்கீல சபுன் இது கவுலுன்னு குர்ஆன்ல இருக்குது. என்ன சொல்றாங்க, பக்கராவுல 285 286 287 அல்லாஹ் போட்டா ஏன் இப்படி வருது, அல்லாஹ்வுடைய ரசூல் போட்டா ஏன் இப்படி வருது, மூலப்பிரதியில உஸ்மான் இல்லான் தொகுத்த பிரதியில் இப்படி போட்டிருந்தா ஒண்ணு ஏதாவது ஒரு நம்பர் தானே இருக்கு. பக்கராவுல அப்படியா ஆலை முறான எடுத்துக்கிட்டீங்கன்னா 200 199 200 கொஞ்சம் பேரு 199 கொஞ்சம் பேர் சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க. நிசாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 175 சிலரு, 176 சிலரு, 177. அதே மாதிரி மாயுதாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 125 126 120 122 123 அப்படிங்கிறாங்க. ஆராப் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 205 206 ரெண்டு கருத்து. அதே மாதிரி பராத் எடுத்துக்கிட்டீங்கன்னா 130 129 இல்ல ஆயத்தன் 139 129. யூனிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 110 109. ஹூத் எடுத்துக்கிட்டீங்கன்னா 121 122 123. ராகத் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதாவது 43 44 47 இத்தனை கருத்து. இப்ராஹிம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 51 52 54 55 அது எத்தனை வசனம் என்றதுல ஆளாளுக்கு சொல்லி இவர் இவர் வசனத்தை ரெண்டாக்குறாரு ஒருத்தர் மூணாக்குறாரு ஆளாளுக்கு தான் பண்ணியிருக்கிறாங்க. அது மூலப்பிரதி இதெல்லாம் ஆதாரம், மூலப்பிரதியில இதெல்லாம் போடப்படலை என்பதற்கு இது ஆதாரம். கஹபுல எப்படி இருக்கிறது, இஸ்ரா கஹபு மரியம் தாகா அம்பியா ஹஜ்ஜி மூமினூன் நூறு சோரா நம்லு ரூமு அப்புறம் வந்து லுக்மானு சஜிதா சபு பாத்திரை யாசின் சாபாத்து சாது சுமரு காபிரு புசிலத்து சூரா ஜுக்ருபு துஹானு ஜாதியா அஹ்காஃபு கிதாலு அத்தூரு நஜிமு அல் ரஹ்மான் அல் வாக்கியா அல் ஹதீது கன்சமி அல்லாஹு அத் தலாக்கு தபாரக தபாரக்கோட ரசூல்லா 30 சொல்லிவிட்டாங்க, சொன்னதுலயே கொஞ்சம் பேர் 31
ரசூலுல்லா 30ன்னு சொன்னதுல கூட நினைச்சிருக்காங்க சில பேரு 31ங்கறாங்க. நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு பெரிய லார்ஜ் நம்பர், இந்த நம்பர்கள்ல எத்தனை வசனம் என்பதுல என்ன செய்யறாங்க, அறிஞர்கள் வந்து கருத்து வேறுபாடு கொண்டாங்களே, ஆள் ஆளுக்கு ஒரு நம்பரை போடுறாங்களே, அப்ப இதுல என்ன உங்களுக்கு விளங்குது, நம்பர் அல்லாஹ் போடவில்லை, நம்பர் அல்லாஹ்வுடைய ரசூல் போடவில்லை, நம்பர் மூலப்பிரதியில் போடப்படவில்லை, போட்டது யாரு, பிந்தி, பிந்தி போட்ட அந்த மகானுபவன் யாரு, எந்த அடிப்படையில் அவர் போட்டாரு, அதுக்கு என்ன ஆதாரம், நீங்க எனக்கு சொல்லணுமே தவிர நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க, நானும் இல்ல இல்ல சொல்றேன், இது நம்பர் அவங்களா போட்டுக்கிட்டாங்க, வசதிக்கு போட்டுக்கிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் கூட கவனமா போட்டுருக்கலாம், போடுற தப்பு இல்ல, எடுத்துக்காட்டுறதுக்கு தேவைப்படுது, நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, யதார்த்தமா உள்ள ஒரு நிலையை நம்ம தமிழ்ல கூட நான் அதுக்குள்ள உதாரணம் தான் காட்டியிருக்கிறேன், நிஜாமுதீனுடைய குரானையும் இன்னொரு குரானையும்